வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டாள்கள் தினம். இந்த முட்டாள்கள் தினத்தை நம்ம 90 கிட்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கறது 90 கிட்ஸா இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே காமனா செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த முட்டாள்கள் தினம் அப்படிங்கறது எப்படி வந்துச்சு அப்படிங்கறது தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை தெரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க பாத்திருக்க டிராவலிங் தமிழா, என் பேர் வெற்றி. வாங்க பார்க்கலாம் ஏப்ரல் 1 பற்றி. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவர்ஸ் டே, ஏங்க பைக் டேன்னு கூட ஒரு டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேஸ் இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஏப்ரல் 1 அப்படிங்கிறது எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டேவா இருந்துட்டு வருது. அதுக்கான ரீசன் அப்படின்னா பாத்தீங்கன்னா முட்டாள்கள் தினம். ஸோ இந்த முட்டாள்கள் தினம் அப்படிங்கிறது எதுக்காக, யாருக்காக செலிப்ரேட் பண்றாங்க, எதனால செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பேரு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேவா தான் இந்த ஏப்ரல் 1 அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து இந்த ஏப்ரல் 1 வெயிட் பண்ணிட்டு கூட இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களாகட்டும் இல்ல நம்ம யாராவது ரொம்ப வெறுக்கிறவங்களாகட்டும் அவங்கள இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் பண்ணி அவங்களுக்கு ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏப்ரல் 1 பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 காலண்டரை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 காலண்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அப்படிங்கறதே வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 2 காலண்டர் எது அப்படின்னு தான் நீ கேக்குறீங்க. 1, ஜூலியஸ் சீசர்னால கிரியேட் பண்ண ஜூலியட் கேலண்டர். இன்னொன்னு போப் கிரிகோலியன் அப்படிங்கறதுனால கிரியேட் பண்ணப்பட்ட கிரிகோலியன் கேலண்டர். ஸோ இந்த 2 கேலண்டருக்கும் என்ன டிஃபரெண்ட், அதுக்கும் ஏப்ரல் 1 என்ன சம்மந்தம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ரோம்ல ஜூலியட் சீசர்னால கிரியேட் பண்ணப்பட்ட கேலண்டர் தான் நான் முன்னாடி சொன்ன ஜூலியன் கேலண்டர். இந்த ஜூலியன் கேலண்டர்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம ஜனவரி 1 கொண்டாடிட்டு இருக்கிற புத்தாண்டு அப்படிங்கறத அவங்க ஏப்ரல் 1 அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 1 அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது மார்ச் 25 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 1 வரைக்கும் செம கிராண்டா நடந்துட்டு இருந்துச்சு. அதுலயும் ஏப்ரல் 1 அப்படிங்கும் போதுதான் இன்னும் செமையான கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனா இருந்துட்டு இருந்துச்சு. 1582 ஹோப் கிரிகோலியன் அப்படிங்கறனால கிரியேட் பண்ணப்பட்ட காலண்டர் தான் கிரிகோலியன் காலண்டர். இந்த கிரிகோலியன் காலண்டர்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜூலியஸ் சீசர் கிரியேட் பண்ண கேலண்டர்ல ஒரு சில திருத்தங்களை எல்லாம் பண்ணி இவங்க ரெடி பண்ண ஒரு கேலண்டர் தான் கிரிகோலியன் கேலண்டர். ஸோ அதை கண்டுபிடிச்சவரு போப் கிரிகோலியன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அதனால அந்த காலண்டருக்கு அவர் பெரிய வச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறத வந்துட்டு இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரோம ஆட்சி பண்ண அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் கேலண்டரை மாத்திட்டு கிரிகோலியன் கேலண்டர் அப்படிங்கறத வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து வெளியிடுறாரு. ஸோ அது கூடவே என்ன பண்றாரு அப்படின்னா, ஏப்ரல் 1 புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த மக்கள்கிட்ட இனிமேல் ஏப்ரல் 1 வந்து உங்களுக்கு புத்தாண்டு கிடையாது, ஜனவரி 1 தான் உங்களுக்கு புத்தாண்டு அப்படின்னு ஒரு செய்தியும் அறிவிக்கிறாரு. 1582 அக்டோபர் மாதத்துல இருந்து இந்த கிரிகோலியன் காலண்டர் அப்படிங்கறத வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அமலுக்கும் வருது. நமக்கு எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற தொழில்நுட்பம் காரணமா நமக்கு உடனடியா தெரிஞ்சுக்கணும். பட் எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்துல இந்த கேலண்டர் மாற்றம் அப்படிங்கறது வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்து தெரியல, தெரிஞ்சவங்களும் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாற்றம் தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனவரி 1 அவங்க வந்து நியூ இயரா செலிப்ரேட் பண்ணாம தன் வணக்கம் போல ஏப்ரல் 1 அவங்க வந்து நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே தொடர்ந்து நீடிக்கும் போது மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு அறிக்கையும் வர்றாரு. ஜனவரி 1 புத்தாண்டா கொண்டாடாத மக்கள் எல்லாரும் முட்டாள்கள், முட்டாள்கள் தான் ஏப்ரல் 1 வந்து புத்தாண்டா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து அறிவிக்கிறாரு. ஜனவரி 1 புத்தாண்டா ஏத்துக்கிட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜனவரி 1 புத்தாண்டா ஏத்துக்காத மக்களை கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கேலண்டர் மாறிடுச்சு, இது கூட தெரியாம நீங்க இன்னும் அந்த பழைய தேதியும் வந்து
கொண்டாடிட்டு இருக்கீங்க, நீ என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கிண்டலும் கேலியும் பண்ணி, ஒரு இப்ப நம்ம எப்படி இது பண்றோமோ அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த டேல வந்து அவங்கள ஃபூல் பண்ணி அதை வந்து ஒரு இதா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது காலப்போக்கில் எல்லா நாடுகளையும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பரவுனது தான் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஏப்ரல் 1. அதாவது இந்த ஏப்ரல் 1 ஏத்துக்காத மக்களை டீச் பண்ண கொண்டு வந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அது தனி டேவா கிரியேட் ஆகி எல்லாரும் காமனாக செலிப்ரேட் பண்ண கூட ஒரு டேவா கிரியேட் ஆகிருக்கு. ஏப்ரல் ஃபுல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவலிங் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வாரம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ட்ராவலிங் தமிழா.